பொங்கல் திருநாளையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் சிறப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இதை கிராம மக்கள் ஒன்று கூடி நடத்தாமல் ஒரு தனிநபரை முன்னிறுத்தி குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டும் வைத்து ஜல்லிக்கட்டு நடைபெறப்போவதாக வந்த தகவலை அடுத்து பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அவனியாபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு அனுமதியினை காவல்துறை மறுத்திருந்தது. ஆனால் தடையை மீறி இந்த போராட்டம் நடைபெற்றதால் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்தனர். பின்னர் மாலையில் காவல்துறையினர் ஜாமீனில் விடுவித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவனியாபுரத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர், அவனியாபுரம் கிராம பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு விழாவை தொடர்ந்து பாரம்பரியத்துடன் ஒற்றுமையுடன் நடத்தி கொண்டிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டை நடத்த ஒரு தனிநபர் குடும்பத்திற்கு துணை நின்று அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பானையை ரத்து செய்யும் வரை போராடுவோம் என்று அவனியாபுரம் கிராம பொதுமக்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்து இன்று சாலை மறியல் செய்து சுமார் 100 பேர் கைதாகி இருக்கிறோம். இந்த அறிவிப்பானையை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திரும்ப பெறாவிட்டால் அடுத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாக கிராம மக்கள் சார்பாகவும் முடிவு செய்திருக்கிறோம் என்றார். மேலும் அப்படியும் அந்த அறிவிப்பானையை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தி வெற்றி காண்போம் என்று கிராம மக்கள் சார்பாக அறிவிக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றி ஊர் பொதுமக்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட ஆட்சியர் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் நாளை வழக்கு தாக்கல் செய்ய உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார்.